This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. பப்ளு அப்படின்னு அழைக்கப்படும் நடிகர் பிருத்விராஜ் அவர்கள் போன வருஷம் தல அஜித் பத்தி அவர் பேசியிருந்த ஒரு சில விஷயங்கள் பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. அதாவது தல அஜித் பத்தி நெகட்டிவா ஒரு சில கமெண்ட் அவர் சொன்னதால ஃபேன்ஸ் நிறைய பேர் கோவப்பட்டு பிருத்விராஜ் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. பிருத்விராஜ் அவர்கள் தல அஜித் அவர்களோட மனைவியான ஷாலினி அவர்கள் படிச்ச ஸ்கூல்ல இவர் சீனியர். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2-3 வாட்டி பிருத்விராஜ் அவர்கள் ஷாலினி அவர்களை மீட் பண்ணிருக்காரு. ஆனா 2 பேருமே பேசிக்கவே இல்லை. இதை பத்தி ஷாலினி அவர்கள் அஜித் அவர்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அஜித் அவர்கள் வருத்தப்பட்டு ஷாலினி அவர்களை மன்னிப்பு கேட்க சொன்னதாகவும் சொல்லப்படுற இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு வருது. பிருத்விராஜ் அவர்கள் அஜித் அவர்கள் கூட அவள் ஒருவலா படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. போன வருஷம் இவரு அஜித் மற்றும் சூர்யா பற்றி பேசிய ஒரு சில விஷயங்கள் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்திச்சு. அதனால அஜித் மற்றும் சூர்யா ஃபேன்ஸ் இவரை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அஜித் அவர்கள் பத்தி ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரியை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல அஜித் அவர்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, ஆனா இப்பதான் அவரோட நல்ல மனசு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்டு பேசின பிருத்விராஜ் அவர்கள், அஜித் அவர்கள் ஒரு உண்மையான மனிதர், இந்த சினி இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு நல்ல நண்பர். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஷாலினி மற்றும் அவங்களோட மகளான அனுஷ்கா இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் போனேன். என் கூட ஷாலினி அவர்கள் நடிக்காததால என்கிட்ட பேச அவங்க தயங்கினாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டியில 3 வாட்டி இதே மாதிரி மீட் பண்ணிருக்கோம். ஆனா 3 வாட்டியும் பேசவே இல்லை. ஆனா 3வது முறை அந்த ஹோட்டல் மேனேஜர் என்னை கூப்பிட்டு ஷாலினி அவர்கள் என்னோட போன் நம்பர் கேட்டதா என் போன் நம்பர் அவர் வாங்கிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்திலே ஷாலினி அவர்கள் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அட்டன் பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹோட்டல்ல உங்களை பார்த்ததும் நான் பேசல, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை பார்த்துட்டு பேசாம வந்ததை நான் அஜித் அவர்கள் கிட்ட சொன்னேன். அது கேட்டு அவரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஒரு மூத்த நடிகர், என்னோட நண்பர் மற்றும் உன்னோட ஸ்கூல் சீனியர், எப்படி நீ பேசாம வரலாம்? கண்டிப்பா நீ அவருக்கு போன் பண்ணி பேசு, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படின்னு அவர் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஷாலினி அவர்கள் பிருத்விராஜ் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு மெமரியை அவர் ஷேர் பண்ணிட்டு அஜித் அவர்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி ஷாலினி அவர்களும் போன் பண்ணி எனக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சுத்தமா அவங்களுக்கு அவசியமே இல்லை. இது அவங்களோட வளர்ப்பையும் வகுப்பையும் காட்டுது. அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றதுக்கு வேற உதாரணம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பிருத்விராஜ் அவர்கள். அஜித் ஃபேன்ஸ் பிருத்விராஜ் அவர்கள் மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த கோவம் எல்லாம் தணிஞ்சு போய் நிறைய பேர் பிருத்விராஜ் அவர்கள் இந்த பியூட்டிஃபுல் மெமரியை ஷேர் பண்ணதுக்காக நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தல அஜித் அவர்கள் மென்டாரா செயல்படுற டீம் தக்ஷா கொரோனா பாதிப்பை குறைக்கிறதுக்காக ட்ரோன் மூலியமா கிருமி நாசினியை தெளிச்சுட்டு வராங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த நியூஸும் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரல் ஆச்சு. நிறைய பேர் தல அஜித்துக்கு பாராட்டுகளும் தெரிவிச்சிருந்தாங்க. கொரோனா ஒழிக்கிறதுக்காக சைலண்டா அவரோட கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு வர்றாரு தல அஜித் அவர்கள். சோ தல அஜித் அவர்கள் ஷாலினி அவர்களை மன்னிப்பு கேட்க சொன்ன இந்த நியூஸும் அண்ட் கொரோனால இருந்து நம்மளை பாதுகாக்க சைலண்டா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர இந்த நியூஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.